வணக்கம். நீதி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற பரிசீலனை மற்றும் ஊடகத்துறை பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் கர்ணரட்ன கருண விகாரி நியமனம். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் வாகன விபத்துகளில் 9 பேர் உயிரிழப்பு. போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஆர் ஜி லால் குசார் தெரிவிப்பு. பிரித்தானியாவில் கடலில் மூழ்கி உயிரிழந்த இலங்கையர்களின் சடலங்கள் மீட்பு. நல்லிணக்க அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. அமைச்சர் கஜேந்திர கருணாநிதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் ஊடகத்துறை பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் கர்ணரட்ன பரணவிதான நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் கஜேந்த கர்ணாதிலக வெளிநாட்டுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டதை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களால் பதில் அமைச்சராக கர்ணரட்ன பரணவிதான நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் நேற்று வரை வாகன விபத்துகளினால் 9 பேர் உயிரிழந்திருப்பதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய போக்குவரத்து பொறுப்பு அதிகாரி ஆர் ஜி லால் துசார தெரிவித்துள்ளார். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நேற்று வரையிலான காலப்பகுதியில் 50 வாகன விபத்துகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் 9 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 13 பேர் படுகாயங்களுக்குள்ளாகியும் 23 பேர் சிறுகாயங்களுக்குள்ளாகியிருக்கின்ற அதேவேளை 32 வாகனங்களும் இந்த விபத்துகளினால் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விபத்துக்கள் காத்தான்குடி மற்றும் கல்லடி ஆரையம்பதி போன்ற பிரதேசங்களில் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த மாதத்தின் முதலாம் தேதி தொடக்கம் முதல் நேற்று வரை 6 விபத்துகள் இடம்பெற்றிருப்பதுடன் அதில் ஒருவர் உயிரிழந்தும் 5 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகள் மற்றும் வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பாதசாரிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக போலீசாரினால் நடத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் கடலில் மூழ்கி உயிரிழந்த இலங்கையைச் சேர்ந்த 5 இளைஞர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த இளைஞர்கள் 5 தென்கிழக்கு லண்டனின் கிரீன்விச் பிரதேசத்தில் வசித்து வந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் இளைஞர்களில் ஒருவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் உயிரிழந்தவர்கள் பிப்டன் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. லண்டன் கடற்கரையில் நீராட சென்ற சந்தர்ப்பத்திலேயே இவர்கள் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். சமகால நல்லிணக்க அரசாங்கத்தினால் கடந்த வருடத்தில் பொதுமக்களுக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடிந்திருப்பதாக பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கஜேந்த கர்ணாதிலக தெரிவித்துள்ளார். வடகொரியா போன்ற இருந்த நமது நாட்டை உலக நாடுகளுக்கு நட்புறவு ரீதியிலான ஜனநாயக நாடாக மாற்றுவதற்கு பிரதான 2 அரசியல் கட்சிகளும் இணைந்த தேசிய நல்லிணக்க அரசாங்கத்தினால் முடிந்திருப்பதாகவும் மின்சாரம் மற்றும் கல்வி உட்பட நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்குடன் பல திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் கஜேந்த கர்ணாதிலக நாட்டின் கல்வித்துறை மேம்பாட்டுக்கு 6,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கீழ் 7,000 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.